இந்த பூ உலகில் இந்த பூமியில் எந்த ஒரு ஜீவராசி பிறந்தாலும் மணிவாசக பெருமான் சொன்னதைப் போல புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கனங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாய் நின்ற இத்தாவர சங்கமத்துள் புல் பூண்டு பூச்சியிலிருந்து தேவர்கள் வரையிலும் மரம் செடி கொடி எது பிறந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு நட்சத்திரம் இருக்குது முருகமா அதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது மரமாக அதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது பறவையாக அதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது அப்போது ஒரு மனிதன் எந்த மனிதன் பிறந்தாலும் அவன் ஏழு நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் தான் அவன் பிறக்கிறான் அஸ்வினி முதல் ரேவதி வரை இருக்கக்கூடிய அந்த இருபத்தேழு நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரத்தில் தான் நாம் பிறக்கிறோம் அப்படி பிறக்கின்ற அந்த மனிதன் அது ஆணோ பெண்ணோ அந்த நட்சத்திரத்தை ஒட்டி அந்த நட்சத்திரத்துடைய பாவங்கள் அதனுடைய குணாதிசியங்கள் அதை ஒட்டித்தான் அவனுடைய வாழ்க்கையும் வாழ்க்கை சூழ்நிலையும் அமைகிறது அப்போ ஒவ்வொரு மனிதனும் இந்த நட்சத்திரத்தை பற்றி தன்னுடைய நட்சத்திரம் என்ன அதுக்கான அதிதேவதை என்ன அதுக்கான பிரத்திய தேவதை என்ன தன்னுடைய நட்சத்திரத்துக்கு உங்களுடைய நட்சத்திரத்துக்கான தேவதை எது உங்களுடைய நட்சத்திரத்துக்கான பரிகார பிராயச்சித்தம் எது உங்களுடைய நட்சத்திரத்துக்கான மரம் எது உங்களுடைய நட்சத்திரத்துக்கான பறவை எது உங்க அதுக்கான குணம் எது ஆரம்ப எழுத்துக்கள் எந்த எழுத்தில் பேர் வைக்கணும்னு கூட அதில் சொல்லியிருக்காங்க அப்போ இந்த ரகசியங்களை அறிந்து இந்த சூக்ஷமங்களை அறிந்து செயல்படுகின்ற பொழுது இன்னும் கூட நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அன்பு நேயர்களே ஆகியனாலே வாருங்கள் அன்பர்களே உங்களுடைய நட்சத்திர இரகசியங்களை தெரிந்து கொள்வோமாக அன்பார்ந்த ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களே ஆயில்ய நட்சத்திரம் இது யாருடையது புதன் பகவான் அதிபதியாக உடைய நட்சத்திரம் இந்த ஆயில்ய நட்சத்திரம் கலைகளுக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவன் புத்திசாலிகளுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடியவன் அதேபோல் கல்விக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவன் கலைகளுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடியவன் நகைச்சுவை நண்பர்கள் இது போன்ற பல நற்குணங்களை பலதரப்பட்ட ஒரு நற்குணங்களை உள்ளடக்கிய புதன் பகவானுடைய முதல் நட்சத்திரம் இந்த ஆயில்யம் நட்சத்திரம் இந்த ஆயில்ய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கடகராசியிலே வந்து அமைகிறது நான்கு பாதங்களும் கடகராசியில் அமைகிறது இந்த ஆயிர நட்சத்திரத்தில் ஒரு குழந்த பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு டி டே டோ இந்த தமிழ் எழுத்துக்களை அடிப்படையாக கொண்டு ஆங்கிலத்தில் டி மற்றும் டி இந்த எழுத்துக்களை அடிப்படையாக கொண்டு அந்த குழந்தைக்கு பேர் சூட்டுகின்ற பொழுது அந்த பேரை சொல்லி கூப்பிட கூப்பிட அந்த குழந்தைக்கான ஒரு எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னா அந்த ஜாதகத்துக்கு ஒரு எனர்ஜி வரும் அப்போது அது மூலயமா அந்த குழந்தைக்குடைய அந்த ஜா ஜாதகம் ஆக்டிவேட் ஆகும்போது ஒரு பேர் புகழ் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அந்த குழந்தைக்கு அது ரொம்ப நன்மையை தரக்கூடியதாக இருக்கும் சரி இந்த ஆகிலேய நட்சத்திர அன்பர்களுடைய குணம் எப்படி இருக்கும்னா ராக்சச குணமாக இருக்கும் ராட்சச குணம்னா என்னங்க குணம் அப்படி சொல்லுவாங்க எதையும் அந்த சமயத்தில் செய்து முடிக்கணும் நாம் என்ன சொல்கிறோமோ அப்போவே அது நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதை பிடிவாதம்னு சொல்கிறத விட அதுவும் அதுக்கும் மேலே அடமண்டு அப்படி கூட நம்ம சொல்லலாம் சரியா ஓகே ராட்சச குணம் உடையவர்கள் அதே போல் இவர்களுடைய மிருகம் இவங்களுக்கு என்னவாக இருக்குனாக்கா ஆயுள் நட்சத்திரத்துக்கு ஆண் எலி ஓகேவா ஆமாம் ஆயில்ய நட்சத்திரத்துக்கு ஆண் பூனை இது தான் இவர்களுக்கான ஆண் பூனை இது தான் இவர்களுக்கான மிருகம் எப்போங்க பெண் பூனைன்னு சொன்னால் அது பாசமாக இருக்கும் எதுவாக இருக்கும்னு சொன்னோம் அதுவே அந்த ஆண் பூனை பாருங்கள் அந்த எலியை கடிக்கிறது எலியை அதிகமாக வேட்டையாடக்கூடியது அந்த ஆண் பூனையாகத்தான் இருக்கும் ஸோ ஆயிலிய நட்சத்திரத்துக்கு மிருகம் என்று சொன்னால் அது ஆண் பூனை அதே போல் பறவைகளிலே கிச்சிரி இது நிறைய பேர் பார்த்துருக்கவே மாட்டிங்க அது எதுவும் இப்போ புதிய தலைமுறைக்கு இந்த காலத்து பசங்களுக்கு கிச்சிரி இங்கே கூகுளில் தான் போட்டு காமிக்கணும் சரியா ஸோ ஆயில் நட்சத்திரத்துக்கான பறவை கிச்சிரி அதே போல் ஆயில்யம் நட்சத்திரத்துக்கு மரம் என்று எடுத்துக்கொண்டால் புன்னை மரம் இன்றைக்கி மெட்ராஸ் முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் அங்கே அதிகமான நிழல் தரக்கூடியது வேப்ப மரத்துக்கு அடுத்தது அதாவது ஃபஸ்ட்டு மூங்கில் இரண்டாவது வேப்ப மரம் மூணாவது இந்த புன்னை மரங்கள் தான் அதிகமான ஆக்சிஜனை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது ஓகேவா ஸோ இந்த ஆயில நட்சத்திரத்துக்கான மரம் புன்னை மரம் இந்த மரத்தை வந்து நீங்கள் உங்கள் வீட்டு வாசலையை கூட நீங்கள் வளர்க்குறான் ஆயில நட்சத்திரமாக இருந்து இடம் இருக்குமே ஆனால் புன்னை மரத்தை நட்டு வளர்க்கலாம் அப்படி நட்டு வளர்க்கின்ற காலத்தில் அந்த மரம் வளர வளர உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரமும் வளரும் ஆனால் எந்த காலத்திலும் உங்களுடைய வாழ்க்கை வரை அந்த மரத்துக்கு எந்த நீங்கள் வச்ச மரத்துக்கு எந்த டேமேஜும் வரக்கூடாது எந்த பாதிப்பும் வராமல் பார்த்துக்கணும் அப்படி இருக்குமே ஆனால் அந்த மரத்தை வளர்க்கக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்குது அப்படி இல்லைன்னா எங்கேயாவது புண்ணை மரம் இருந்தால் அங்கே கொஞ்சம் நேரம் பக்கத்தில் நேரில் உட்காந்துட்டு வந்துடுங்க அப்படி இல்லைன்னா புன்னை மரம் ஸ்தலவிருக்ஷமாக இருக்கக்கூடிய ஒரு சிவாலயத்தை தேர்ந்தெடுத்து அந்த ஆலயத்தில் போய் வழிபாடு செய்துட்டு வாங்க இதுதான் ஆயில நட்சத்திரத்துக்கான பரிகாரமாக அமைகிறது சரி இந்த ஆயில நட்சத்திரத்துக்கு வடிவம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா சக்கரம் அந்த வீல் அந்த மாட்டு வண்டியோடைய சக்கரம் பல குறுக்கும் எடுக்குமாக பல குச்சிகளை அடிப்படையாக கொண்டு அதுதான் ஒரு எப்படி சொல்கிறது உறுதுணையாக கொண்டு சு சுழலக்கூடியது அதே போல இந்த ஆயில்ய நட்சத்திர அன்பர்கள் தன்னம்பிக்கை தைரியம் மற்றும் அந்த தன்னகத்தே கொண்ட ஒரு கர்வம்னு சொல்லலாம் இதை தான் அடிப்படையாக கொண்டு அந்த சக்கர வடிவத்தைப் போல சுற்றி கொண்டிருப்பார்கள் அதே போல் பேச்சாற்றலால் பிறரை கவரக்கூடியவர்கள் அதிகமாக நகைச்சுவை உணர்வோடு பேசக்கூடியவர்கள் ஓகேவா அதேபோல் இந்த ஆயில்ய நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அதிதேவதை ஆதிசேஷன் இந்த ஆதிசேஷன் மேலே தான் பெருமாள் படுத்துன்னு இருக்கார் அதனால் ஆதிசேஷன் தான் இவங்களுக்கான அதிதேவதை இப்போது காது ரொம்ப பெருசாக இருக்குது காது ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னா புதன் உச்சம் புதன் நீச்சம் அப்படின்னு இந்த ஜாதகரை நான் ஒரு மனிதனை பார்த்தோன்னே நம்ம சொல்லிடலாம் இல்லை காது மடங்கியிருக்கு அப்போ வந்து புதன் பாதிக்கப்பட்டிருக்காரு அஸ்தங்கம் அப்படின்னா நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் அப்போது காது தான் இவருக்கான அடையாளம் சரி அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கனாக்கா ஆயில நட்சத்திரத்துக்கு கீரை அதாவது பரிகாரத்தில் எல்லா வகையான கீரை அது அரைக்கீரை சிறு கீரை அகத்திக்கீரை எந்த கீரை வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இதேனும் ஒரு கீரை சாதம் செய்து கீரை சாதம் செய்து ஒரு இதேனும் ஒரு மிருகத்திற்கு ஒரு அன்னமிடு அன்னமிடுவீர்களே ஆனால் அதுதான் இந்த ஆயில நட்சத்திரத்துக்கான பரிகாரமாக அமையும் சரி இப்போ இவங்க எப்படி இருப்பாங்க சிவந்த மீனியாக இருப்பார்கள் அகலமான கண்களை உடையவர்களாகவும் ஆச்சார அனுஷ்டானங்களை உடையவர்களாகவும் அதே போல் தெய்வ பக்தி தான் தன்னுடைய நியாய தான் சொல்கிறது தான் நியாயம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாகவும் பிறரோடு சொல்லக்கூடிய நியாயங்களை அது பரவாயில்லை சொல்கிறது உண்மையாண்டா அப்படின்னு அது காமெடி பண்ணக்கூடியவர்களாகவும் முன்கோபக்காரர்களாகவும் சமயங்களில் துஷ்டர்களாகவும் இவர்கள் இருக்கிறார்கள் இன்னும் கூட சொல்லணும்னாக்கா நிறைய ஆயுள் நட்சத்திர அன்பர்கள் வந்து எப்படின்னா தனக்கு எல்லாரும் அடக்கமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு மனைவியை அடக்கி வைக்கிறது இல்லை கணவனை அடக்கி வைக்கிறது மனைவியை வந்து அதிகமாக துன்புறுத்தி பார்க்கறது இதெல்லாம் வந்து ஆயுள் நட்சத்திர அன்பர்கள் நீங்கள் நிறைய பார்க்கலாம் அதே போல் ஸ்திரீ ஜனங்களால் தூ பெண்களை வந்து அதிகமாக பெண்களால் சாபங்களை பெறக்கூடியவர்கள் கூட இந்த ஆயுள் நட்சத்திர அன்பர்கள் தான் அதே போல் கோபம் அகங்கார குணம் இதெல்லாம் இதெல்லாம் வந்து அதிகமாக இவங்களுக்கு இருக்கும் செய்த நன்றியை வந்து மறந்து அவங்களுக்காக திரும்பி செய்யாமல் இருக்கிறது யோசிக்கும் திறமை உடையவர்கள் இதை எதையுமே ரொம்ப சிந்தித்து செயல்படக்கூடியவார்கள் மெதுவான போக்கை செயல்படக்கூடியவர்கள் போன்ற குணங்களை கொண்டவர்களாக இந்த ஆயில்ய நட்சத்திர அன்பர்கள் இருக்கிறார்கள் என ஆதிசேஷன் அதிதேவதா அப்போ அதை மனசில் வச்சுட்டு நீங்கள் சிந்திக்க வேண்டும் ஸோ ஆயுத நட்சத்திர நண்பர்கள் புண்ணை மறுத்து வழிபாடு செய்து வழிபாடு செய்யுங்கள்